ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செட்டிநாடு பாரம்பரிய பலகாரமான உக்கரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் அப்படியே அல்வா மாதிரியே இருக்கும், வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். செஞ்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1/2 கப்பு, வெல்லம் 4 கப்பு, ரவா 3/4 கப்பு, நெய் 1/2 கப்பு. பாசிப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு ரவா எடுத்துக்கிட்டால் போதும். பாசிப்பருப்பை நல்லா கொஞ்சம் லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு 2 முறை கழுவிட்டு குக்கரில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வேக வைக்கணும். பருப்பு இப்போ வெந்துருச்சு, நல்லா குழைவாக வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டியால் மசிச்சு விட்டுக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. வெல்லத்தை நசுக்கி கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி எடுத்து கரைச்சி, நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். பாகுபதம் தேவையில்லை. ஒரு வானநிலையில் எண்ணெயும் நெய்யும் கலந்து நான் இன்றைக்கி விட்டுருக்கேன். முழுசாக நெய்யிலேயே செய்கிறதுனாலும் செய்யலாம். கொஞ்சம் அதில் ரவாவை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து விடணும். அதோட ஒரே 1 ஸ்பூன் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். விருப்பம் மிருந்தால் தேங்காய் பூ 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரவை வேகிற அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதில் வந்து பாசிப்பருப்பை நீங்கள் சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விடணும். வெல்லம் கரைச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விடணும். நல்லா கெட்டியான அல்வா மாதிரி பதம் வரும். இப்போ ஏலக்காய் தூள் தூவி முந்திரி பருப்பை கொஞ்சம் வானலியில் வறுத்து எடுத்து அதையும் மேலே தூவினா உக்கரை ரெடி. உயான பாரம்பரியமான இந்த செட்டிநாடு உக்கரை ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.